தமிழ் சட்ட நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ குழப்பெல்லாம் வாங்க உங்களுக்கு ஒரு எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் கம்பென்சேஷன் கேட்கலாம் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் நீங்கள் எதுனாலும் கேட்கலாம் அதுக்கான ரிப்ளை உங்களுக்கு பண்ணுறோம் ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் எவிடென்ஸ் ஆக்ட்டில் செக்ஷன் நைன்ட்டி செவனில் என்ன சொல்லியிருக்காங்கன்றத பார்க்கலாம் ஸோ நைன்ட்டி ஒன்லேருந்து ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம இந்த எவிடென்ஸ்லாம் அதாவது ஓவர் எவிடென்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் எவிடன்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வருது அதில் என்னென்னலாம் இருக்குன்றதை ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்துட்டு வரும் ஸோ நைன்டி செவனில் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஸ் டு ஒன் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் இப்போது இதில் வந்து என்ன எதற்காக இந்த நைன்டி செவன் இது வந்து சுருக்கமாக எப்படின்றது சொல்கிறேன் இப்போது ஒரு கேஸ் வந்து நடக்குது ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் த கேஸ் அதாவது டைட்டில் டீடு சம்மந்தப்பட்ட ஒரு கேஸு ஒரு சொத்து வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு வந்து கேஸ் வந்து நடக்குது அப்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஒருத்தருக்கிட்டையும் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் இன்னொருத்தருக்கிட்டேயும் இருக்குது அதாவது ஒரிஜினல் வந்து அவர் தான் டூப்ளிகேட் வச்சிருக்கவரு என்கிட்ட தான் ஒரிஜினல் இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸை வந்து டிஃபன் பண்ணுறாரு ஸோ இது வந்து யார் வந்து ஒரிஜினல் வச்சிருக்கா அந்த வந்து அந்த டைட்டில் ஆஃப் த டீட் வந்து யாருக்கு வந்து உரிமை இருக்குது யார் எப்போ பர்ச்சேஸ் பண்ணால் ஸோ இது மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு வந்து ட்ரையலில் வந்து நடக்கும் ஸோ அது எண்டில் தான் வந்து தீர்ப்பு இப்போது இந்த மாதிரி சம்பவத்தில் ஒரு சுச்சுவேஷன் வருது அப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ யார் வாங்கினா அந்த டாக்குமெண்ட்டை யார் பொசஷன் தட் இஸ் அந்த பிளேஸை யார் பொசஷனில் வச்சுருக்கா அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து யார் பொசிஷனில் இருக்குது இந்த மாதிரி சில ஆதாரங்கள்லாம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கும் போது இப்போ ஒரு ஆதாரத்தில் பிளைண்ட்டை அதாவது பிட்டிஷனர் யார் வந்து அவர் வந்து பிளைண்ட் சிவில் வழக்கில் யார் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரோ அவருக்கு சாதகமாக ஒரு செட் ஆஃப் எவிடன்ஸும் இன்னொரு செட் ஆஃப் எவிடன்ஸ் யார் வந்து அடுத்த பாயிண்ட்டு யார் வந்து அதை வாங்கினாரோ அவருக்கு சாதகமாக டிஃபனண்ட் ஆப்போசிட் சாதகமாக ஒரு பாயிண்ட்டும் இருக்குது இப்போது இதில் கொடுத்துருக்க பாயிண்ட்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி ஒரு வழக்குக்கு சார்ந்து இருக்குது ஒரு நபருக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பகுதி வந்து ஒரு வழக்குக்கு ச சாதகமாக இருக்குது மற்றொரு பகுதி அதே டாக்குமெண்ட்டில் இன்னொருத்தருக்கு சாதகமாக இருக்குது ஒரு டாக்குமெண்ட்டில் ரெண்டு பேருக்குமே சாதகமாக இல்லை இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு எவிடன்ஸை எந்த மாதிரி ஹேண்டில் தான் இந்த நைன்டி செவன் ஸோ அதனால தான் இந்த எவிடன்ஸ் ஆஸ் டூ ஒன் ஆஃப் டூ செட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஸோ ரெண்டு உண்மைகள் இருக்குது ரெண்டு வந்து உண்மைகள் சொல்கிறது நிகழ்மை அந்த ஃபேக்ட் வந்து இருக்குது அந்த ரெண்டு செட்டில் ஒன்று ஒன்று ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் செக்ஷனை என்ன சமயத்தில் யூஸ் பண்ணுறது ஸோ இதற்கான இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த எடுத்துக்காட்டை பார்க்கும்போது நல்லா புரியும் இப்போ ஏன்ற ஒரு நபர் வந்து ஒரு வீடு வந்து ஓன் பண்ணியிருக்கார் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா ஒரு பீனு ஒரு ஏரியாவில் இருக்குது இப்போ அந்த ஏ அந்த வீட்டில் வந்து ஆல்ரெடி ஒருத்தர் வாடகைக்கு இருக்கார் பொசிஷனில் இருக்கார் இப்போ சீனு ஒரு நபர் வந்து அந்த பர்டிகுலர் வீடை வாங்குறதுக்காக இந்த அதுக்கு சொந்தமான நபர்கிட்ட கேட்குறாரு இப்போது இவர் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு இப்போ இந்த கான்ட்ராக்டில் என்னென்ன எழுதுகிறாங்கன்னா இவரோட பொசிஷனில் இருக்க வீடு இல்லை ஒருத்தர் வாடகை இருக்கிறாங்கன்றத உண்மையை எழுதி அந்த பர்சன் கையில் கரண்டாக ப்ராடக்ட் பொசிஷன் இருக்குது டெனண்ட் அக்ரிமெண்ட் இருக்குது இப்போ வாங்க வரவர் வந்து இதை உண்மையெல்லாம் சொல்லி இது வந்து சேலாக்கப்படுகிறது இப்போ இதில் ஒரு வேலை அந்த வாடகை இருக்கிற நபர் என்னோடய வீடு தான் சொல்லி ஒரு பொய்யான ஆவணத்தை வந்து கொண்டு வந்து வைக்கிறாருன்னு சொன்னால் இப்போது அங்கே இருக்கிற ஃபேக்ட் அதற்கு என்ன மாதிரியான எவிடன்ஸ் இருக்குது அந்த எவிடன்ஸில் யாருக்கெல்லாம் அந்த எவிடன்ஸ் வந்து அந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு பொருத்தமாக இருக்குது அதில் இன்னமெல்லாம் வந்து ப்ரூவ் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதிரி கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வழக்குகள் வந்து ஆர்சிஆர் பிட்டிஷன் சொல்லுவாங்க அதாவது ஆர்சிஏ ரெண்ட் கண்ட்ரோல் கிட்ட கொடுக்கக்கூடிய பிட்டிஷன் இது ஸோ இந்த மாதிரியான வழக்குகள்லாம் தேவையான சமயத்தில் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸுக்கு இப்போது வழக்குக்கும் நம்ம கொடுக்குற எவிடன்ஸுக்கும் இந்த பர்டிகுலர் செக்ஷன் தான் வருமானு கேட்டால் அப்படி கிடையாது இதில் இருக்கிற செக்ஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு எவிடன்ஸ் வரும்பொழுது அப்போ இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆச்சுன்னா இதில் இருக்கிற மாதிரி அந்த விதிகளை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ இந்த நைன்டி செவன் வந்து ஒரு கேஸில் வந்து அட்ராக்ட் ஆகுது ஸோ அந்த ரெண்டு விதமான டூ செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஒன்று மட்டும் ஒரு சம ஒருத்தரை சாதகமாக வருது இன்னொரு ஒரு ஃபேக்ட் வந்து இன்னொருத்தரை சாதகமாக வருது ஸோ அதற்கான எவிடன்ஸ் வந்து வைக்கும்போது யார் வந்து அதை ப்ரூவ் பண்ணுறாங்களோ அது பர்டிகுலர் எவிடன்ஸ் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது ஸோ இதையெல்லாம் எங்கே நடக்குதுன்னா ட்யூரிங் இத ட்ரயல் ட்ரையல் அப்போ இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் பார்த்தோம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஏன்னு ஒரு பர்சன் ஒரு வீடை வந்து ஓன் பண்ணியிருக்காரு அதில் பொசிஷனே இல்லை ஸோ இதை சேல் பண்ணும்போது நார்மலாக எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது ஒருவேளை இதில் வந்து லீகல் அயர்ஸ் பிரச்சனை வரும்போது அதில் நோ அப்ஜெக்ஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது மேபி வந்து இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஏ வந்து ஒரு லேண்டை வந்து ஓன் பண்ணுறாரு அந்த பர்டிகுலர் லேண்ட் வந்து இன்னொருத்தரோட பொசிஷனில் இருக்குது இப்போது அந்த லேண்டை வந்து சேல் பண்ணுறாங்க இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருக்குது இன்னொருத்தர் பொசிஷனில் இருக்கார் சேல் டீட் என்கிட்ட இருக்குது நான் நான் வந்து டெனண்ட்டும் கொடுக்கல லீஸும் கொடுக்கல எதுவுமே பண்ணாத போது இன்னொருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணி இருக்கிறார் அப்போ வந்து நான் சேலை பண்ணுறேன் ஆக்கிரமிப்பு பண்ணவர் வந்து வேற ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்காரு ஸோ இந்த சமயத்தில் அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரூஃப் ஸோ இந்த மாதிரி சமயங்களில் எப் எந்த இடத்துல எவிடன்ஸ் டு ஒன் ஆஃப் டூ செட் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வரும்போது இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் செக்ஷனில் சொல்லியிருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு எந்த தகவல்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் கேட்கலாம் நாட் ஓன்லி சிவில் கிரிமினல் அதற்கான டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்